Hi children, welcome to 7th standard maths class. Exercise level 0.3, question number 8. Find the cost of polishing a circular table top of diameter 1.6 meter if the rate of polishing is 15 meter per meter square. Take pi equal 3.14. So pi ku 3.14 nu solli substitute panna porom. Next vandha enna sollirukanga, rate 1 meter square ku vandu 15 rupees vandu polish aagudhu. So or circular top irukku, indha circular top ku enna pandranga na polish panna poranga. So polish indrathu inside la irukum, appo na idhukku nama enna kandupidikkanum, areas ah find pannanum. So areas write panikonga, area of the table top equal pi r square. Pi ode value vandu 3.14 into r ode value. So r ode value vandu diameters kuduthirukanga 1.6 meter. Appa namba enna kandupidikkanum, radius 1.6 divided by 2. So இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். 1 2 is 2 8 2 is 16. பாயிண்ட் வந்து 1 டிஜிட்க்கு அப்புறம் இருக்கிறதுனால 0. ஸோ 0.8 meters இருக்கும். 0.8 meter மல்டிப்பிள் 0.8 meter இருக்கு. இதை எல்லாத்தையும் மல்டிப்பிள் பண்ணி எடுத்துக்கலாம். 1 4 மல்டிப்பிள் 0.8, 8 4 32, 1 8 is 8, 8 plus 3 9 10. So 8 3 is 24 25. 1 2 3 digit தள்ளி பாயிண்ட் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் 0.8 கூட திருப்பி மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 8 2 16, ரிமைனிங் 1 1 8 is 8, 8 plus 1 9, 8 5 is 40. So 4 into 0, 8 2 is 16, 16 plus 4 20. 1 2 3 4 தள்ளி பாயிண்ட் வச்சுப்போம். 1 2 3 4. ஸோ இதுதான் என்னது நம்மளுடைய ஏரியா, மீட்டர் இன்ட்டு மீட்டர், மீட்டர் ஸ்கொயர். 1 மீட்டர் ஸ்கொயர் தான் 15 ருபீஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ த ரேட் ஆஃப் polishing 1, so இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதை அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். 2.0096 மீட்டர் ஸ்கொயர் டேபிள் டாப் டேபிள் டாப்னு ரைட் பண்ணிக்கோங்க. ஸோ ஈக்குவல் 15 into 2.0096. இதை மல்டிப்புள் பண்ணிக்கலாம். 2.0096 மல்டிப்புள் 15. 6 5 30, 9 5 45 48, 5 0 0 4, 5 0 0 5 2 10, 2 3 4 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கலாம். ஸோ நம்ம இன்னும் 1 இருக்கணும். 1 பண்ணிங்கன்னா 1 6 is 6, 1 9 is 9, 1 0 0, 1 0 0, 1 2 is 2. ஸோ 0 4, ரிமைனிங் 1 4, ரிமைனிங் 1 1 0 3. ஸோ 4 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுப்போம். 1 2 3 4. தர்ஃபோர் 30.1440 is the answer. Now we going to solve 9th sum. Shazli took a wire of length 44 centimeters. So ஒரு ஒயர் வந்து எடுத்துக்கிறாங்க, அதோடைய லென்த் என்னென்னா 44 சென்டிமீட்டர்ஸாக இருக்கு. And bend it into the ஷேப் ஆஃப் சர்க்கிள். ஸோ இதே ஒயர் என்ன பண்ணுறாங்க, ஒரு சர்க்கிளாக பெண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதே ஒயரை பெண்ட் பண்ணியிருந்தால் இதோடைய சர்க்கம்ஃப்ரென்ஸ் என்னவாக இருக்கும்,
44 सेंटीमीटर आ रहा है। सो नेक्स्ट फाइंड द रेडियस इधर ये रेडियस फाइंड करना हूँ। आल्सो फाइंड ये एरिया इधर ये एरिया भी हूँ ना बस साइन फाइंड करना हूँ सर्कल और एरिया भी हूँ फाइंड करना हूँ। If the same wire is bent into the shape of square, so இதே wire எடுத்து நம்ம என்ன பண்ணுறாங்க ஒரு ஷேப் செய்கிறாங்க ஸ்கொயரில் செய்கிறாங்க அப்போ இந்த ஸ்கொயருடைய பெரிமீட்டர் என்னவாக இருக்கும் இதோடைய பெரிமீட்டர் இதே ஒயரை வச்சு தான் செய்கிறதுனால இதுவும் 44 சென்டிமீட்டராக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு What will be the length of each side? Each side நான் வந்து ஏன்னு எடுத்துக்கிறேன் அப்போ இதோடைய சைட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஃபைன் பண்ணோம். விச் ஃபிகர் என்க்ளோஸ்ட் மோர் ஏரியா இது ரெண்டுதில் எதுக்கு வந்து நிறையா ஏரியா வந்து என்க்ளோஸ் அதிகமாக எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். த சர்க்கிள் ஆர் த ஸ்கொயர் நம்ம சர்க்கிளாக இல்லை ஸ்கொயரானு இப்போ ரைட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் ஆர் எடுக்கணும். ஸோ நான் சர்க்கிள் ஸ்கொயர் செப்பரேட்டாக எடுத்துக்கோங்க. சர்க்கிளில் ஃபஸ்ட்டு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் கண்டுபிடிச்சா தான் நம்மளை ஆர் ஃபைன் பண்ண முடியும். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் ஈக்குவல் டு எவ்வளோ சொல்லியிருக்காங்க 44 சென்டிமீட்டர். ஸோ இங்கே வந்து 2πr ஈக்குவல் 44 சென்டிமீட்டர்னு ரைட் பண்ணிக்கலாம். 2 into pi ஓட வேல்யூ 22/7 into r equal 44 சென்டிமீட்டர். ஸோ 22 ஆட் பண்ணிங்கன்னா 47 into r equal 44 சென்டிமீட்டர். ஸோ 44 into 7 இருக்குது நமக்கு r தான் தேவை. ஸோ இதே 44/7 இந்த 44 into 7 இங்கே மல்டிப்பிள் இருக்குது இந்த பக்கம் தான் ரெசிப்ரோக்கல் ஆகிடும் 7/44 சென்டிமீட்டர்னு இருக்கும். ஸோ 44 கேன்சல் பண்ணிடுங்க தேர் ஃபோர் ஆர் ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டோம் ஆர் ஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஏரியா ஃபைன் பண்ண போகிறோம். ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஈக்குவல் ஏரியா ஆஃப் த சர்க்கிள் பை ஆர் ஸ்கொயர். ஸோ பையோட வேல்யூ 22/7 ஆர் இஸ் 7 சென்டிமீட்டர் இன்ட்டு 7 சென்டிமீட்டர் ரைட் பண்ணிக்கலாம் 7 ஸ்கொயரை. ஸோ 7யும் 7யும் வந்து கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ 22 இன்ட்டு 7 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு இருக்கும். 7 2 14 ஸோ ரிமைனிங் 1 7 2 14 150 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இப்போ நம்ம சர்க்கிள் கண்டுபிடிச்சிட்டோம் நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் பண்ண போகிறோம். பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் எவ்வளோ சொல்லியிருக்காங்க 44 சென்டிமீட்டர். ஏன்னா அது சேம் ஒயரில் வந்து எடுத்துருக்கிறதுனால ஃபார்முலா வந்து 4a ஈக்குவல் 44 சென்டிமீட்டர் தர் 4a ஈக்குவல் 44 சென்டிமீட்டர். இங்கே 4 மல்டிப்புள் இருக்குது இங்கே வந்துச்சுன்னா டிவைடில் சேஞ்ச் ஆகிடும் 1 4 is 4 11 4 தர் 4 சைடு ஈக்குவல் டு 11 நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ சைட் ஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன ஃபைன் பண்ணோம் ஏரியா ஃபைன் பண்ணால் தான் இரண்டுல வந்து எது வந்து சேமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் பண்ண முடியும். ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஈக்குவல் சைடு இன்ட்டு சைட் ஸ்கொயர் யூனிட்னு இருக்கும். ஸோ சைடு தான் நம்ம என்ன எடுத்துக்கோம் 11 சென்டிமீட்டர் இன்ட்டு 11 சென்டிமீட்டர் 11 இன்ட்டு 11 வந்து பண்ணிக்கோங்க 1 11 is 11 1 11 is 11 1 2 1 இருக்கும். ஸோ 1 2 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இது ரெண்டுத்தில் வந்து எது வந்து பிக்காக இருக்குதுன்னு பாருங்கள் தெர்ஃபோர் சர்க்கிள் தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க தெர்ஃபோர் 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இஸ் கிரேட்டர் தென் 1 2 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ த சர்க்கிள் ஆர் த ஸ்கொயர் தெர்ஃபோர் த சர்க்கிள் ரைட் பண்ணிக்கோங்க சர்க்கிள் ஹேஸ் என்க்ளோஸ். ஓகே தட்ஸ் இட். ஸோ நவ் வி கோயிங் டு சால்வ் 10th சம். ஸோ 10th சம் ரீட் பண்ணிக்கலாம்.
from a circular chord sheet of radius 4 cm. So, ஒரு circular chord sheet இருக்கு. ஒரு circular chord sheetல radius வந்து என்னவா இருக்கு? 14 cm இருக்கு. 2 circle of radius is 3.5 cm. So, இதில் வந்து 3.5 cm, இதுக்கு நடுவில் இருக்க ரெண்டு சர்க்கிள் இருக்குது. இது ரெண்டுத்துக்குமே சேம் ரேடியஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டூ சர்க்கிள் வந்து 3.5 சென்டிமீட்டர். இந்த பிக்சர் வச்சுக்கோங்க. அண்டு ரெக்டாங்கிள் ஆஃப் த லென்த்து, இதுக்குள்ளே இருக்க ரெக்டாங்கிளோடைய லென்த்து வந்து என்னென்னு சொல்லியிருக்காங்க, 3 சென்டிமீட்டர், பிரெத் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. சார் ஃபோர் rectangle length is 3 cm, breadth is 1 cm or removed. இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த சர்க்கிள்லேருந்து ரிமூவ் பண்ணுறாங்க. As shown in the adjoining figure, find the area of the remaining sheet. ஸோ நம்ம என்ன பண்ணணும், the area of the remaining sheet வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி ஃபைண்ட் பண்ண போகிறோம்னா, இது வந்து ஃபுல்லாக இருக்குது, இது ஃபுல்லாக ஏரியா நமக்கு தெரியும். இதோட ஏரியா தான் என்னது, 14. இங்கேருந்து இப்படி வச்சுக்கோங்க, 14 சென்டிமீட்டரில் இருக்குது. இதுக்குள்ளே இருக்க இந்த ரெண்டு ரேடியஸையும் இந்த ரெக்டாங்கிளையும் எடுத்துட்டால் ரிமைனிங் எவ்வளோ ஷேப் இருக்குதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன ரைட் பண்ணிக்கோங்க, ஏரியா ஆஃப் சர்க்கிள் ரேடியஸ் இஸ் 14 சென்டிமீட்டர். 14 சென்டிமீட்டர் இருக்க ரேடியஸில் இந்த டூ சர்க்கிள் இருக்குல்ல, ஸோ மைனஸ் 2 ஏரியா ஆஃப் சர்க்கிள் ரேடியஸ் இஸ் 3. ரெக்டாங்கிளையும் நம்ம வெளியில் எடுக்கலாம், ரெக்டாங்கிளையும் நம்ம எடுத்துக்கலாம். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள், ஸோ இப்போ ஃபார்முலா ரைட் பண்ணிக்கோங்க, ஏரியா ஆஃப் த சர்க்கிள் பையார் ஸ்கொயர், இதுவும் ஏரியா ஆஃப் த சர்க்கிள் பையார் ஸ்கொயர், ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் எல் இன்டு பி. ஸோ நம்ம இப்போ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ பையோடைய வேல்யூ வந்து இங்கே என்னென்னு கொடுத்துருக்காங்க, 22/7 எடுத்துக்கலாம். இன்டூ ஆர் ஸ்கொயர், ஆர்ன்றது இங்கே என்ன, 14 சென்டிமீட்டர் ஸ்கொயர் மைனஸ், ஸோ 2, ஏன்னா 2 இருக்குது அதனால் நம்ம 2 எடுத்துக்கலாம். பையோட வேல்யூ 22/7 இன்டூ ஆரோடைய வேல்யூ 3.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் மைனஸ் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் எல் இன்டூ பின்றது என்ன, 3 சென்டிமீட்டர் மல்டிப்புள் 1 சென்டிமீட்டர். ஸோ இது எல்லாத்தையும் இப்போ நம்ம சால்வ் பண்ணனா நமக்கு ரிமைனிங் ஷீட் வந்து எவ்வளோ இருக்கணும். இது வந்து பெரிய அந்த ஹோல் பிக்சர், இதிலேருந்து ரெண்டு ரேடியஸும் ரெண்டு சர்க்கிளையும் ஒரு ரெக்டாங்கிளையும் நம்ம மைனஸ் பண்ணிட்டால் ரிமைனிங் ஷீட்டில் எவ்வளோ இருக்குது நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ 22/7 மல்டிப்புள் 14 ரைட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபுல்லாத்தையும் சென்டிமீட்டர் ஸ்கொயர், 1 7 is 7, 7 2 14. ஸோ இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது, ஆஸ் இட் இஸ் வச்சுக்கலாம். ஸோ இங்கே ரைட் பண்ணுங்கள், மைனஸ் 22/7 மல்டிப்புள் 3.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இதை கேன்சல் பண்ண முடியும், 7 5 7 5 35. நெக்ஸ்ட் வந்து இங்கே பாயிண்ட் இருக்குது, ஸோ 0.0. நெக்ஸ்ட்டு 1 சென்டிமீட்டர் மைனஸ் 3 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு ரைட் பண்ணிக்கோங்க. ஸோ ரிமைனிங் 22 × 2 × 14 சென்டிமீட்டர் ஸ்கொயர் மைனஸ் 2 × 2 × 0.5 மல்டிப்புள் 3.5 மைனஸ் 3 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ எல்லாமே சென்டிமீட்டரில் தான் ஆன்சர் வரப்போகுது. இப்போ ரைட் பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு பாக்ஸ் வந்து கேன்சல் பண்ணி எடுத்துக்கிறேன்.
2204. So Forty-four into 40 minus 2 வச்சுக்கோங்க. 2 கூட 22 மல்டிபிள் பண்ண போகிறேன். ஸோ 2 மல்டிபிள் 0.5 பண்ணிங்கன்னா 2 5 are 10 11. ஸோ 1 டிஜிட் பண்ணி பாயிண்ட் வச்சிங்கன்னா 11 வரும். ஸோ 11 கூட 3.5 மல்டிபிள் பண்ணிக்கலாம். So 0, 1, 5 is 5, 1, 5 is 5, 3 times panning na 0, 3, 3 in irukku. 0, 5, 8, 3 in irukku. So idha dhaan nama enna panna porom, inge 1 digit, inge 1 digit, 2 digit thalli point vachina 38.50 in irukku. 38.50 minus 3 centimeter. Inge 44 in irukku, inge 44 மல்டிபிள் 14 எடுத்துக்கலாம். 4 4 16, 4 4 16 ப்ளஸ் 1 17, 44 6, 4 ப்ளஸ் 7 11, ரிமைனிங் 1 5 6. ஸோ 6 1 6 இருக்கும். 6 1 6 மைனஸ், இது 2 டைம்ஸாக இருக்குது. ஸோ இது கூட 2 டைம்ஸை மல்டிபிள் பண்ணும். 50 மல்டிபிள் 2, 0, 5 2 are 10, 8 2 are 16, 1 17, ரிமைனிங் 1, 6 ப்ளஸ் 1 7, இங்கே மைனஸ் பண்ணிக்கலாம், மைனஸ் 3. ஸோ இது எல்லாமே எதில் இருக்குது? சென்டிமீட்டர் ஸ்கொயரில் இருக்குது. ஸோ 6 1 6 மைனஸ் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 18 இருக்கும். இந்த 18 இதில் மைனஸ் பண்ணால் வி கேன் கெட் ஏ ஆன்சர். 6 1 6 மைனஸ் 80. ஸோ 6 இங்கே 5, ரிமைனிங் 11 வந்து 8 போச்சுன்னா 3 5. ஸோ தேர் ஃபோர் 5 3 6 சென்டிமீட்டர் square is the answer. Okay, this is a 10th sum. We solve, we will solve next sum and next video. Thank you for watching.